அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இமயம் முதல் குமரி வரை இது ஒரே நாடு பாரத நாடு கலாச்சார ரீதியாக ஒரே நாடுதான் செந்தமிழின் முதல் எழுத்தாக அ என்பதை வள்ளுவர் வைத்தார் அந்த அதே எழுத்துதான் பாரத நாட்டினுடைய எல்லா மொழிக்கும் முதல் எழுத்து என்பதை நாம் அறிவோம் பாரத நாட்டிய எழுத்துக்கள் உச்சரிப்பை அடிப்படையாக கொண்டு வருவது ஐரோப்பிய மொழிக் கூட்டங்கள் எல்லாம் எழுத்துக்கள் தனியாக இருக்கும் எழுத்தின் கோரி வருகின்றபோது உச்சரிப்பு மாற வாய்ப்பிருக்கிறது ஆனால் பாரத நாடு முழுவதும் உள்ள எல்லா மொழிகளும் ஒரு சொல் எப்படி உச்சரிக்கப்படுகின்றதோ அப்படித்தான் அதனுடைய எழுத்து வடிவத்துக்குமான உச்சரிப்பும் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் மொழிகள் பலவானாலும் சிந்தனை ஒன்றுதான் என்று பாரதியும் குறிப்பிடுகின்றான் கங்கைக்கரை ராமனுக்கு ராமேஸ்வரம் மண்ணு தெய்வம் சிங்கக்குட்டி சேரனுக்கு இமயமலை கல்லு தெய்வம் தென்னாட்டில் உள்ளவர்கள் வடநாட்டிலே இருக்கின்ற காசிக்கு சென்று வழிபட வேண்டும் என்று வைராகியம் வைத்துக் கொள்வார்கள் கைலாயம் சென்று சிவருமானை வழிபட வேண்டும் என்று வாழ்நாள் லட்சியமாக வைத்துக் கொள்வார்கள் வடநாட்டிலே உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ராமேஸ்வரம் வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு சிறு சிறுக 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 பணம் சேர்த்து ரயிலிலே பயணம் செய்து தரிசித்து செல்வார்கள் இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கெல்லாம் வட நாட்டிலிருந்து வருகின்றவர்கள் ரயிலிலே வருவார்கள் அழுக்காக இருக்கவர்களுடைய உடை பார்த்தால் தூய்மை இல்லாத போல தோன்றும் அவர்களே சமைத்து சாப்பிட்டுக் கொள்வார்கள் ரயில் நிலையங்களிலே ஸ்டவ் மூட்டி சப்பாத்தி சாப்பிடுவார்கள் குளிக்காது போல தோன்றும் இப்படியெல்லாம் அது காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களெல்லாம் மிக பணக்காரர்கள் அல்ல அன்றாடம் காய்ச்சிகளாக வாழ்கின்றவர்கள் தான் இன்றைங்கு சொல்லப்போனால் பீகாரிலே உத்திரப்பிரதேசத்தில் உள் கிராமங்களிலே வருமானம் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் வெளியூருக்கு வேலைக்கு வருகின்றார்கள் அறிகிறோம் அப்படி வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட பக்தியின் காரணமாக எப்படியாவது ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு முறை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தினாலே அவர்கள் சேர்த்து 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 வர வழியிலே ஹோட்டலில் தங்குவதற்கு வசதி கிடையாது பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவதற்கு வசதி கிடையாது ஆகவே இருக்கின்ற உடையை வைத்து சமாளித்து தானே தப்பாச்சி சுட்டு சாப்பிட்டு சென்றவர்கள் ஆக அவர்கள் லட்சிய பக்தி அங்கே பார்க்க வேண்டுமே தவிர வெளி தோற்றத்தை நாம் பார்ப்பதில்லை என்பதை அறிகிறோம் அது மட்டும் ஆதிசங்கரர் இது இன்று நேற்றல் என்ன செஞ்சார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாரத நாட்டிலே நான்கு மூலைகளிலுமே மடத்தை ஸ்தாபித்தார் தெற்கே சிங்கேரிலே மடத்தை ஸ்தாபித்தார் வடக்கே பத்ரகாசிரமத்திலே சங்கர மடத்தை ஸ்தாபித்தார் மேற்கே துவாரகையிலே மடத்தை ஸ்தாபித்தார் கிழக்கே பூரியிலே வடத்தை ஸ்தாபித்தார் அப்படி மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்று நான்கு திசைகளிலுமே சங்கர வடத்தை ஸ்தாபித்து அத்வைத்தை பரப்பினார் அவர் அத்வைத்தம் பரப்ப வேண்டிய காலகட்டம் என்று சொன்னால் பௌத்தத்தால் நாடு சற்றே பலவீனமடைந்து வந்தது சத்திரிய ராஜாக்கள் எல்லாம் போர்க்களை விட்டு விட்டு போர் செய்வதை விட்டு விட்டு புத்தம் திறன்கொச்சாமி என்று தம் தர்மத்திலிருந்து பிறந்த காரணத்தினாலே பாரத நாட்டு காக்கப்பட வேண்டும் என்று சங்கராச்சாரியார் அவர்கள் நாடு முழுவதும் மடம் ஸ்தாபித்து மீண்டும் தர்மத்தினுடைய மேன்மையை உணர்த்தினார் காலடியிலே பிறந்தவர் அங்கேயே பேசிவிட்டு போயிருக்கலாம் ஏன் பயணம் செய்தார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் வாழ்ந்தவர் நாடு முழுவதும் பயணம் செய்தார் என்றால் அதன் காரணம் நாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரே நாட்டை சார்ந்தவர்கள் ஒரே பாரத மாதம் குழந்தைகள் என்பதையும் சங்கராச்சாரியர் நமக்கு நினைவூட்டுகின்றார் முனிவர் இடமான காஷ்மீரத்துக்கு சென்று அம்பிகை வழிபட்டு பாடல் பாடுகின்றார் பின்னாளிலே நம்முடைய தமிழகத்திலே காஞ்சியிலே கூட மடம் சாபித்தார் என்று அறிகின்றோம் ராமாயணமும் மகாபாரதமும் நாடு முழுவதும் போற்றப்படுகின்றது பாராயணம் செய்யப்படுகின்றது அனைத்து தெய்வங்களுமே வழிபாட்டு முறை கோயில் முறை ஒரு ஒன்றாக இருக்கின்றது சடங்கு சம்பிரதாயம் மாறுமே என்று வழிபாட்டு முறை ஒன்றுதான் என்பதை அறிகின்றோம் இது அத்தனையுமே இது மட்டும் இல்ல பழந்தமிழ் இலக்கியங்களிலே பாரத நாடு என்பது ஒன்றுதான் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன ஸ்ரீ சிறீடிவியிலே கூட பல நிகழ்ச்சிகள் அதற்காக நடத்தி இருக்கிறார்கள் காணொலியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரே நாடு என்று இருக்கின்ற பொழுது கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இப்பொழுது இன்னும் தீவிரமாக தமிழ்நாட்டில் கேட்கின்ற ஒரு ஒலி என்ன என்றால் மேடையில் இருக்கின்ற கூச்சல் என்றால் தமிழன் இந்து அல்ல தமிழன் தனியினம் ஆரியன் வெளியே போ தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என சொல்லுவதும் தமிழ் கடவுள் என்று பிரித்து முருகர் தமிழ் கடவுளாம் ஆனால் அவருடைய அண்ணன் விநாயகர் வடநாட்டுக் கடவுளாம் இப்படி பேசுபவர்களை நாம் வருகின்றோம் ராமன் பொய் பித்தளாட்டக்காரன் அது புராண கட்டுக்கதை உண்மையல்ல ஆனால் ராவணன் முப்பாட்டன் இப்படியும் பேசுகின்றார்கள் வாய்க்கு வந்ததை பேசுவது தான்றோந்தித்தனமாக பேசுவது என்பதை காண்கின்றோம் இது அத்தனையும் பொய் என நிரூபித்தாகிவிட்டது அதாவது திராவிடம் ஆரியம் என்ற இனவாதம் எல்லாம் பொய்யான கட்டுக்கதை பிரிட்டிஷார் நம்மை பிரித்து ஆள்வதற்காக விட்ட கவுத் கட்டுக்கதை என்று சொன்னாலும் கூட அவிழ்த்து விட்ட கட்டுக்கதை என்று சொன்னாலும் கூட அது நிரூபித்து விட்ட பின்னும் கூட மரபணு சோதனை மூலம் ஆரியம் தாடும் என்பதெல்லாம் பொய் பாரத நாட்டில் அத்தனை மக்களுக்கும் மரபணு சோதனை எப்படி எல்லோரும் ஓர் இனத்தவர் என்பது நிரூபித்த பின்னும் கூட திரும்ப 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 ஏதோ நாம் தமிழன் நாம் தமிழன் தனி இனம் தனி இனம் என்று பேசுகின்றவர்களை நாம் என்ன சொல்றது இவர்களை வள்ளுவரே சாடுகின்றார் அப்படி என்ன குரலிலே வள்ளுவர் இவர்களை திட்டுகிறார் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல் என்று பயனில சொல்லாமை அதிகாரத்தின் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது குரலிலே சொல்லுகின்றார் அதாவது பயனில் சொல் பாராட்டுவானை பயனில்லாத வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்பவனை மகன் எனல் மகன் என்றால் இங்கே மனிதன் மனிதன் என்றே சொல்வதற்கு தகுதி கிடையாது என்று சொல்லுகின்றார் பதடி எனல் அதாவது பண்பு இல்லாத பதர்கள் இவர்கள் என்று உள்ள சொல்கின்றார் அப்போ நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்கின்ற பொழுது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை இருக்கின்ற பொழுது நடைமுறையாய் ஒன்று தெளிவாக பயனுள்ளதாக இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக மாத்திரமே மீண்டும் 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 மக்கள் மனதிலே கூச்சமே இல்லாமல் தயக்கமே இல்லாமல் பொய்யையே ஒரு சொல்லுவான் என்றால் பயனில்லாத வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பான் என்றால் அவன் மனிதனே அல்ல அவன் பதறதான் என்று வள்ளுவர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கும் கூட திராவிடம் ஆரியம் என சொல்லி நாட்டை பிழைக்கின்ற சக்தி இன்னும் மேடையிலே கூவிக்கொண்டிருக்கின்றார்கள் தேசியம் மெல்ல தமிழ்நாட்டிலே தலையெடுக்கிற போது இன்னும் அவர்கள் துணிந்து மேடை ஏறி கூவுகின்றார்கள் கவனிக்கின்றோம் ஆக இத்தகைய பதர்களை நாம் விரைவில் விலக்கிவிட்டு நாட்டிலே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதற்குத்தான் ஐயன் திருவள்ளுவர் தெளிவாக சொல்லிவிட்டார் இவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னாலும் திருக்குறளை போற்றினாலும் கூட இவர்கள் பயனில்லாத வார்த்தைகளை பேசுகின்ற காரணத்தினாலே இவர்களெல்லாம் அற்ப பதர்கள் இவர்களை புறந்தள்ள வேண்டும் தேசியம் தழைக்க வேண்டும் தர்மம் தழைக்க வேண்டும் என்று வள்ளுவர் மறைமுகமாக சொல்லுகின்றார் என்பதை புரிந்து கொள்கின்றோம் அது மட்டுமல்ல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பயனிருந்தால் பேசுவோம் பயனில்லாமல் அரட்டை அடிப்பது ஏளனமாக பேசுவது திரித்து பேசுவது மாற்றி பேசுவது என்பதை தவிர்த்துவிட்டு பொருளுள்ள பயனுள்ள நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்ல விஷயங்களை சிந்திப்போம் அப்படி செய்தால் உள்ளம் பக்குவப்படும் வீட்டிலே ஒளி பெறும் நாடு சிறக்கும் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்